நாங்கள் ரிஷியும் இல்லை, குஷியில் சொன்னோம் குடிச்சா குடிடா. Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress, Mattress for Everyone presents Behind Us Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shvastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant. Powered by JNN Institutions, Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள். அண்ணா, நெல்சன் சார் இருக்காங்க, டாக்டர் படம் பண்ணிங்க சேர்ந்து, அடுத்து எப்ப பேட்ச் அப்? அவர் 600 கோடி 700 கோடின்னு போயிட்டார், அவரே நீங்க கூட்டுவாரு. அவர் இப்ப போனீங்கன்னா 60 கோடி அவரே கேட்பாரு. சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடி, கோலிவுட் பிரின்ஸ் அடி. இது கேப்ல அடி ஃபுல்லா. முத முதல்ல படம், ரெண்டு படம் சக்ஸஸ் ஆகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த இது வந்து இதெல்லாம் 2 வருஷம் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10+ எக்ஸ்ட்ரா 2 வருஷம் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் ஓட்டிட முடியும் நம்பிக்கை இருக்குது. இவங்க கை தட்ட தட்ட அது இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கு. எஸ்கே, என்ன நார்மலாக வேர்ட்ஸில் வந்து உங்கள் ஃபேன்ஸ்க்கு தேங்க் பண்ணிட்டீங்க, ஒரு பாட்டா உங்கள் ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன பாட்டு பாடுவீங்க? நான் ஏதோ சிங்கர் மாதிரி ரொம்ப சீரியஸாக இந்த கேள்வி என்கிட்ட கேட்டேன். நீங்கள் சிங்கர்னே, ராயபுரம் பீட்டர் எவ்வளோ அழகாக பாடிருப்பீங்க. அனிருத் கேட்டாருன்னா டென்ஷன் ஆகிடுவார். என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவர் பட்ட பாட அவருக்கு தான் தெரியும். சேர்ந்து பாடலாம், என்ன பாட்டு பாடணும்? அண்ணா, அங்கேருந்து ஒரு பையன் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த ஏய் கம்முனுறா, அங்கேருந்து ஒருத்தர் அந்த பாட்டு பாட சொல்கிறானே, நம்ம எதிர்நீச்சல்ல அந்த வார்த்தை நாளை என்றும். அனிருத் சார், ஐ எம் வெரி சாரி சார். ஏன்னா அணி என்ன பண்ணுவார்னா, எந்த ப்ரோக்ராம் யூடியூப்பில் ஜாலியாக இருக்கோ அதை ஃப்ரீ டைமில் எடுத்து பார்ப்பார். இப்போ நான் இது பாட்டு பாடினா இது ஜாஸ்தியாக போகும் வியூஸு, செம்ம காமெடியாக இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து பார்ப்பார். என்ன தைரியமாக பாடுறான் பாருங்க, வேறு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லிரிக்ஸ்க்காக நான் பாடிடுறேன். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. பொன்னில்லாமல் ஓடு கொண்டு தேடி வரும் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, குஷியில் சொன்னோம் குடிச்சா குடிடா, நீச்சல் அடி வென்று ஏற்று கொடி. ஓகேயா? எனக்கு ஸ்கூல் பிரேயர்லாம் ஞாபகம் வந்துச்சுப்பா. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடி, கோலிவுட் பிரின்ஸ் அடி. இது கேப்ல அடி ஃபுல்லா. அண்ணா, நெல்சன் சார் இங்க இருக்காங்க, டாக்டர் படம் பண்ணிங்க சேர்ந்து, அடுத்து எப்ப பேட்ச் அப்? அவர் 600 கோடி 700 கோடின்னு போயிட்டார், அவரே நீங்க கூட்டுவாரு. அவர் இப்ப போனீங்கன்னா 60 கோடி அவரே கேட்பாரு. சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பர்சன்டேஜ் இல்லை, அது டிபெண்ட்ஸ் தானே. இப்போது ஒரு படம் பண்ணலான்றது அது அந்தந்த டைம் டிசைட் பண்ணும். அண்ட் அவர் இப்போது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதுவே எனக்கு சந்தோஷமான விஷயம். அதனால் அவர் அந்த ஜேர்னியில் போயிட்டே இருக்கட்டும். மேலே ரொம்ப சந்தோஷண்ணே. சூப்பர்ண்ணே, அப்படி சொல்லி சூப்பர்ண்ணே. கரெக்டாக 12 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேரை நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்கீங்க, எப்படி இருக்குண்ணே? 12 இயர்ஸ் இங்கே வந்து இருந்துட முடியுன்றதெல்லாம் முதல்ல எனக்கு தோணவே இல்லை. ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வரும்போது எந்த பிளானும் இல்லாமல் வந்தேன். ஒரு சின்ன ரோல் கிடைச்சாலும் நடிச்சிடணும், ஒரு காமெடினா கிடைச்சாலும் நடிச்சிடணும், இல்லை ரெண்டு ஹீரோ அப்படிலாம் எதுவுமே பார்க்காம கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பண்ணிடணும்னு நினச்சி தான் வந்தேன். ரொம்ப என்னையவே நான் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டோ இல்லை எல்லாம் கற்றுக்கிட்டோ அப்படி வரல. பட் நம்ம பையன் ஒருத்தன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கைதட்டல் சத்தம் கேட்டு கேட்டு 12 வருஷம் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது புதுசாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது எஸ்பெஷலி கோவிட்க்கு அப்புறம் அது எனக்கு அமைஞ்சதா இல்லை தாட் ப்ராசஸ் மாறிடுச்சான்னு தெரில, அது டாக்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட்டும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும், அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கான ஃபிலிம்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா முத முதல்ல படம் ரெண்டு படம் சக்ஸஸ் ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த இது வந்து இதெல்லாம் 2 வருஷம் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10+ எக்ஸ்ட்ரா 2 வருஷம் வந்துருச்சு இப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் ஓட்டிட முடியும் நம்பிக்கை இருக்குது. இவங்க கை தட்டத்தட்ட அது இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா நான் அவங்க இந்த கைத்தட்டலுக்கு சின்சியராக இருந்தணும்னு நினைக்கிறேன். நான் நிறையா நடுவில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம். ரொம்ப சிம்பிள், ஜனங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணு, அவங்களுக்கு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப பண்ணு, இது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நமக்கு லைஃப்ல வந்து ஃபெயிலியர் வரும்போது பயம் வர்றது அப்படிங்கிறது நேச்சர். என்னைக்கு வந்து அதிகமான சக்சஸ் வரும்போது சக்சஸை பார்த்து பயந்துருக்கீங்களா, இது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுமோ அடுத்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி என்னைக்கு வந்து யோசிச்சிருக்கீங்க? ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னா இமீடியட்டா அடுத்த படத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ இந்த படம் நல்லா இருக்கு, அப்போ அடுத்த படம் கரெக்டாக இருக்கான்றது மட்டும்தான். சக்ஸஸ் இது வரைக்கும் இதுதான் சக்ஸஸ் சூப்பர்னு நான் நினச்சதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா நான் பார்க்குறது படத்தோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ இல்லை, இந்த ஜேர்னியை தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். போகணும், இன்னும் நிறையா தூரம் இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வேறு வேறு இண்டஸ்ட்ரின்னு இருந்தது ஒரே இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் படம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா எங்கேனாலும் அடிக்கும்ன்றது ஆகிடுச்சு. ஸோ நம்ம படம் அப்படி எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு, இப்போ நீங்கள் அனிமல்லாம் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம படம் எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்றது மட்டும்தான் இப்போ நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அது வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா மக்கள் இந்தியன்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் நம்ம படம் பார்க்க வைக்கிறாங்கன்றது மட்டும்தான். சக்ஸஸ் ஃபெயிலியரை பற்றி இனிமேல் யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமான சிறப்புன. ஆனால் நிறைய வித்தியாசமான படங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள் அட்டம்ப்ட்ல எடுக்கிறதுக்கு காரணம் ரசிகர்கள் மேலே இருக்க நம்பிக்கையா இல்லை வந்து உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையா? ரசிகர்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அவ்வளோதான். அதை வேறு எதை வச்சுட்டு நீங்கள் அப்படியான ஐடியாஸ்லாம் பண்ண முடியும்? ஏன்னா அண்ட் ரைட் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இருந்தால் தான் ஒரு ஸ்டார் வந்து உருவாக முடியும். ஒரு டிரெக்டர் பிலீவ் பண்ணி இவனை இப்படி காட்டலான்னு நினச்சா தான் ஒரு ஸ்டார் உருவாக முடியும். அது ஃபைனலி இப்படி ஒரு கண்டென்ட்டை காமிச்சா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்றது தான். அதை நம்பி தான் உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக நாங்கள் எங்கள் எல்லாருமே உங்களை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கிறோம். தேங்க்யூ. ஸோ அப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எடுத்துகிட்டு வர பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும்ப்பா, நம்மளை விட அவங்க ஜாஸ்தி உஷாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், அவங்களா ஜாலியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக கைத்தட்டுறானுங்க. அதுக்கு தான் நீ ஏதாவது ஒன்று சொல்லிட்டாதரப்பா அந்த மாதிரி இல்லை, அவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா இன்றைக்கி யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதை எப்படி பயன்படுத்தி தனக்குன்னு ஒரு கேரியர் உருவாக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ யார் அட்வைஸும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன் சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர், ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட். இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ரெசிபிஸ். பவர்ட் பை ஜேஎன்என் இன்ஸ்டிடியூஷன் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும். சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் பாப்பி மேட்ரஸ் மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் ஹால் ஆஃப் ஃபேமஸ் 2023 சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட், பவர்ட் பை ஜேஎன்என் இன்ஸ்டிடியூஷன் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள்.